கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கார்பரேஷன் ஸ்கூல் வரைக்கும் நம்மள காத்தாடி மாதிரி சுத்தல்ல வர்றாங்களே. போலீஸா இருந்துகிட்டு புழுக்க வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. பேசாம நம்ம சுப்புலட்சுமி சொன்ன மாதிரியே யம்மா டேய் 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 போட் என்னடா முறைக்கிற, பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே மாங்க அடிக்கிறியா? டீச்சர் திட்ட மாட்டாங்க? போயா டோமரே அடிக்கிறத டீச்சருக்கு தான். பா டீச்சருக்கா மாங்கா? டீச்சர் மாங்கா சுப்புலட்சுமி? நம்ம சுப்புலட்சுமி டீச்சரா தானே ஆவேன்னு சொன்னா, அவ ஏன் இதே ஸ்கூல்ல டீச்சர் இருக்க கூடாது? இது ஏன் நம்ம மண்டைக்கு உரைக்காம போச்சு? அம்மா எங்க இருப்பா இவ? எந்த மூஞ்சிலையும் நம்மால் சாய இல்லையே, எல்லா மூஞ்சி சாயம் போன மூஞ்சியாவே இருக்கே. இத யாருகிட்ட கேக்குற? தம்பி இந்த ஸ்கூல்ல சுப்புலட்சுமி யாராவது டீச்சர் இருக்காங்களா? 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 சுப்புலட்சுமி நீ இங்கயா இருக்க? தம்பி செல்லக்குட்டி கோச்சுக்கிறாடா கொஞ்சம், அவங்க யாருன்னு காட்டுறியா? ஐயா ஆளே தெரியாமதே நேரமா சுத்திட்டு இருக்கியா அப்பையா? இல்லடா ஆள தெரியும், ஆனா இப்ப அடையாளம் தான் தெரியல. என்ன இவன் குழப்பறானே? குழப்பமா இருக்குல்ல? எஸ், 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 8 வயசு, அதே வயசுல சுப்புலட்சுமின்னு ஒரு குட்டி ராட்சசி இருந்தா. ஹாய் கந்தசாமி. யோ யோ லூசா, நீ லூசா? நானே கணக்கு வரலன்ற கான்ல இருக்கேன், நீ வேற வந்து கடுப்பேத்துறியே போயா. வராங்க பாரு அவங்க தான் போ. ரெண்டு பேர் வராளுங்க, இதுல யாரு சுப்புலட்சுமி? ஏண்டா தம்பி வேண்டாம், இவன் மரியாதை ரொம்ப கொடுக்குறேன். முன்னாடி வர பீஸ் ரொம்ப சுமாராட்டா இருக்கு. எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒத்த நிலாரன் பழுத்துண்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல சுப்புலட்சுமின்னு ஒருத்தி இருந்தா அது பின்னாடி வர சுடிதார் பேராட்டா இருக்கும். எஸ் தேங்க்ஸ்ரா தம்பி. கந்தசாமி அவ சொன்ன மாதிரி படிச்சு டீச்சர் ஆயிட்டா, இன்னும் பைலட் ஆகல, பார்த்து டீல் பண்ணு. டீலிங்க மட்டும் பார். எஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். என்ன தெரியல? தெரியல. நான் தான் கந்தசாமி. எங்க நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பர்சனல் விஷயமா பேசணும். நீங்க அதர் பர்சன் தானே, கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல ப்ளீஸ். எந்த கந்தசாமி? என்ன சுப்பு, நீதான் என்ன பைலட் ஆக சொன்னிய? அப்ப நீ பைலட்டா? எவ்வளவோ ட்ரை பண்ணு, கடைசியில ஜீப் டிரைவரா ஆக முடிஞ்சு. டீச்சர் நீங்க வாங்க போங்க. ஏங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், எரியலத்துல எண்ணெய் ஊத்துங்க, இப்படி தண்ணி ஊத்தி அணைச்சிடாதீங்க. நீ நினைக்கிறாள் நான் கிடையாது, ஆள் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்காத, போ பாக்கலாம். சுப்பு போ, சுப்பு போ. நான் பைலட் ஆளுன்ற கோவத்துலதான் என்ன தெரிஞ்சு தெரியாம இருப்பு இருக்க, போ. இதுக்கால என் மனச மாத்திக்கிற மாட்டேன் சுப்பு. அந்த டீச்சர் பார்த்து சொல்லிட்டு இருக்க. நீ தட சுப்புன்னு சொன்ன. நான் சொன்ன சுப்புலட்சுமி அவங்க இல்ல, அவங்க பக்கத்துல போறாங்களே அவங்க. அட குழப்பத்துல பிறந்தவனே, ஆள் தெரியாம அதர் பர்சன் வேற சொல்லிட்டோம். வெரி குட் பா. ஏய் ஆளில இருந்து எங்க இடத்துல உட்கார கூடாது. ஏண்டா? உங்க ரெண்டு பேருக்கு அம்மா மேல ஆசை இல்லையா? எதுக்குடா அந்த இடத்துல உட்காந்தா அவங்க அம்மா டும்மா ஆயிடுவாங்க, நான் மந்திரம் போட்டு வச்சிருக்கோம். அப்ப நீங்க உட்காந்தா உங்க அம்மா லாடு மூவ மாட்டாங்களாடா? டேய் வாடா சார். சார் நிஜமாலே எங்க அம்மா டும்மா இருவாங்களா சார்? ஆமாண்டா, சட்டமு சாமியும் எல்லாரும் கொண்டுதான். தன்வினை தன்னை சுடணும் உங்க டீச்சர் சொல்லி தரல? ஆமா சார், நாங்க இப்பயே போய் அழைச்சிரும் சார். குட், எப்பவுமே நல்லதுதான் நினைக்கணும். சார் நம்ம பொழப்பு எட்டி பார்த்த நாய் ஏரியில இருந்த கதையாவே ஆயிடுச்சு. ஏய் நிறுத்து மாமா. மாப்பிள்ள
அவன் கூட எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில, துப்பாக்கி கூட வச்சிருக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் யாரும் வெப்பன்ஸ் வெளியில் எடுக்க வேண்டாம். அதோட முக்கியமான விஷயம், அந்த ஏரியாவில் யாருக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாது. இப்போ நம்மளில் யாராவது ஒருத்தர் குரியர் பாயாக போகணும். உள்ள அவங்க வெப்பன்ஸ் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கையில் வெறும் பேப்பரை கொடுத்து விட்டாங்களே, நம்ம பொழப்பு புலிவாலை பிடிச்ச மாதிரியே போய்கிட்டு இருக்கு. ஆத்தா